இந்த ஒரு நாட்டிலேயே எதுக்காக யூடியூப் ஆப்பை பேன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு திராட்சை பழத்தோட விலையே 8 லட்சமா? துபாயில இருக்கக்கூடிய சிக்னல் எல்லாமே நடந்து போறவங்க கையில இருக்கா? கார்பன் பூச்சிக்கு வீட்டை வாடகைக்கு தந்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 லட்சம் தருவாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? கிரகம்பல் கண்டுபிடிச்ச மொபைல் போன் எத்தனை சேல்ஸ் ஆச்சுன்னு சொன்னா நீங்க அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. எனது இந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி ரத்தமா இருக்குமா? இது போல உங்களுக்கு தெரியாத பல ஆச்சரியமான விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை பாக்குறீங்க பட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்குமே கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். சோ நானுமே பாத்தீங்கன்னா ரெகுலரா வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். சோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சோ இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, இந்த ஒரு ஃபேக்ட்ஸ் படிக்கும் போது பர்சனலா எனக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருந்தது. எகிப்தியர்களோட அரசர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா? இந்த அரசர்கள் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா கூட இருக்கக்கூடிய காவலாளிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களையுமே சேர்த்து பார்த்துச்சுடுவாங்களாங்க. இப்ப எகிப்திய அரசர்கள் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க கூட இருக்கக்கூடிய காவலாளிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த காவலாளிகளோட தலையில அடிச்சு அவங்களை மயக்கமடைய செய்து உயிருடன் அந்த அரசர் கூடவே பார்த்துச்சுடுவாங்களாம். கேக்குறதுக்கே ஷாக்கிங்கா இருக்குல்ல. நம்பர் 2, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்ம எல்லாருமே கண்டிப்பா மத்தவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதுவே நாம நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றோமான்னு கேட்டனா கண்டிப்பா கிடையாது. சைக்காலஜி படி என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் உங்களுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண தெரியலனா இப்ப உங்களை பத்தி ஏதாச்சும் எழுதுங்க, அப்படி இல்லனா டைரக்டா கண்ணாடி முன்னாடி போய் நின்னுட்டு நீங்க உங்களுடைய முகத்தை பார்த்து பேசுங்க. இந்த மாதிரி பேசும்போது உங்களை பத்தி நீங்க அதிகமா தெரிஞ்சுக்க முடியும். நம்பர் 3, சைனா. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடுகள்ல சைனாவே ஒண்ணு. ஆனா இப்ப நீங்க சைனாவுக்கு போனீங்கன்னா அந்த யூடியூப் பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. பிகாஸ் சைனால யூடியூப் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. என்னதான் சைனா யூடியூப் பேன் பண்ணாலும் சைனாக்காரங்க சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது இல்லையா. இந்த யூடியூப் ஆப் போலவே இருக்கக்கூடிய யோகோ டூடோ அப்படின்ற இந்த ஒரு ஆப்பை சைனா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஆப் தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே யூடியூப் பதிலா இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்றாங்க. நம்பர் 4, நம்ம எல்லாருமே திராட்சை பழங்களை எவ்வளவு விலையில வாங்கி சாப்பிட்டுருப்போம்? மேக்ஸிமம் 1 கிலோன்றது 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் இருக்கு இல்லையா. இப்ப நீங்க பாத்துருக்கக்கூடிய இந்த ஒரு திராட்சை 100 ரூபாவோ அப்படின்னு 200 ரூபாவோ கிடையாது. இந்த ஒரு திராட்சையோட விலையே 8 லட்சம் சொன்னா நீங்க நம்புவீங்களா? அப்கோர்ஸ் இந்த ஒரு விஷயத்தை கேட்கும் போது உங்களுக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கும். இந்த ரூபி ராமன் திராட்சை பழங்களை ஜப்பான்ல இருக்கிற இஷிகாவா மாகாணத்துல ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் விளைவிக்கிறாங்க. சாதாரணமா இருக்கக்கூடிய திராட்சை பழங்களை விட இந்த ஒரு திராட்சை பழங்களை பாத்தீங்கன்னா சாருமே அதிகமா வரும். அந்த சைஸ்லயுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த ரூபி ராமன் திராட்சை பழங்களை ஜப்பான் விவசாயியான சுடோமு டெக்மோரி அப்படின்ற இவர் பாத்தீங்கன்னா உற்பத்தி செஞ்சு 2008 மார்க்கெட்டுக்கு விற்பனைக்கு எடுத்துட்டு வராரு. இந்த ஒரு திராட்சை பழங்கள் மார்க்கெட்ல வந்த புதுசுல பாத்தீங்கன்னா $910, அதாவது நம்ம நாட்டு காசுபடி மாத்தி சொல்லணும்னா 70,000 ரூபாய்க்கு சேல் ஆகிருக்கு. அதுல இருந்து இந்த ஒரு திராட்சை பழத்தோட வேல்யூ பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சதுன்னே சொல்லலாம். 2019 மட்டுமே இந்த ஒரு திராட்சை பழங்களோட ஒரு கொத்து மட்டுமே 875,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இதுவே 2021 பாத்தீங்கன்னா 1,50,000 வரைக்கும் விலை போச்சாம். அப்ப எந்த அளவுக்கு இந்த ஒரு திராட்சை பழங்கள் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டு நீங்களே நினைச்சு பாருங்க. இவ்வளவு வெளியில நீங்க திராட்சை பழங்களை வாங்கி சாப்பிடுவீங்களா அப்படின்றத மறக்காம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. நம்பர் 5, பொதுவா துபாயில நடந்து போறவங்க அதிகமா அப்படி இல்லனா கார் இல்லனா இந்த மாதிரி வாகனங்கள் ஏதாச்சும் போறவங்க அதிகமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாகனங்கள்ல போகக்கூடியவங்க தான் அதிகம். இதுக்காக துபாய் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த நடந்து வரக்கூடியவங்க டிராபிக் சிக்னலுக்காக வெயிட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக டிராபிக் சிக்னலோட சிஸ்டத்தை பாத்தீங்கன்னா இவங்களோட கையில கொடுத்து வச்சிருக்காங்க. அதாவது இப்ப நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டு டிராபிக்கை தாண்டி போகணும்னு நினைச்சோம்னா அந்த ஜீப்ரா கிராசிங் கோடுக்கு நேரா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். சோ இதனால நம்ம நடந்து போறதுக்கான சிக்னலை கொடுத்துட்டு நம்ம ஈஸியா ரோட கிராஸ் பண்ணிட்டு போக முடியும். நம்பர் 6, இந்த மார்க்கெட்ல எத்தனையோ வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு கடைக்கு போயிட்டு இப்ப ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்குறோம்னா கண்டிப்பா அந்த ஒரு பொருளோட பேரை சொல்லி வாங்குறோமா இல்லையா, அந்த பொருளோட ப்ராடக்ட் நேம் சொல்லி தான் வாங்குவோம். பிகாஸ் நம்ம மத்தியில அந்த ஒரு பொருளோட ப்ராடக்ட் நேம் தான் ஆழமா பதிஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கோல்கேட் பேஸ்ட் எடுத்துக்கோமே, நம்ம பேஸ்ட்னு அதிகமா சொல்றோமோ இல்லையான கோல்கேட் பேஸ்ட் தான் சொல்லுவோம். ஏன்னா கோல்கேட் பேஸ்ட் மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு ஆழமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. கோல்கேட் பேஸ்ட் மட்டும் இல்லாம கம்மன் சொல்றதுக்கு பதிலா நம்ம எல்லாருமே ஃபெபிக்விக் ஃபெபிக்கால்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த நேம் எல்லாமே அந்த பிராண்டோட நேம் தான். அதுக்கப்புறம் நூடுல்ஸ், நூடுல்ஸ்ல என்னதான் பல ப்ராடக்ட்ஸ் இருந்தாலுமே கூட நம்ம எல்லாருமே நூடுல்ஸ்னா சொல்றோம் கண்டிப்பா கிடையாது, மேகி பாக்கெட் தான் சொல்றோம். தென் லாஸ்ட் ஒன், வாஷிங் பவுடர். வாஷிங் பவுடர் சர்ஃப் எக்ஸல் அப்படின்னு சொல்றோம். ஆனா சர்ஃப் எக்ஸல் ஒரு ப்ராடக்டோட நேம். இது மட்டும் இல்லாம இன்னும் பல ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பா அதனோட ஒரிஜினல் பேரையே மறக்கடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் நேம் இருந்தா மறக்காம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. நம்பர் 7, கார்பன் பூச்சிக்கு உங்களுடைய வீட்டை வாடகைக்கு தந்தீங்கன்னா 1.5 லட்சம் தருவாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எஸ் நீங்க கேக்குறது சரிதான். வட கரோலினாவில இருக்கக்கூடிய பூச்சி கட்டுப்பாடு அண்ட் ஊடக நிறுவனம் இருக்கு இல்லையா, இவங்க ஒரு ரிசர்ச் பண்றதுக்காக ஒரு வீட்டுல கார்பன் பூச்சியை விடுவாங்க. அதுவும் சும்மா எல்லாம் கிடையாது. சப்போஸ் இப்ப நீங்க உங்களுடைய வீட்டுக்குள்ள இந்த கார்பன் பூச்சிகளை விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்காக உங்ககிட்ட அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிட்டேன். உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா 100 கார்பன் பூச்சிகளை விடுவாங்க. இந்த கார்பன் பூச்சிகளை உங்களுடைய வீட்டுக்குள்ள சும்மாலாம் விட மாட்டாங்க. இதுக்காக உங்களுக்குமே பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் தருவாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க உங்களுடைய வீட்டுல கார்பன் பூச்சி இருக்கிறது எந்த ஒரு ஆட்சி பண்ணியும் இல்லனா நீங்களுமே இந்த ஒரு ரிசர்ச்சுக்காக உங்களுடைய வீட்டுக்குள்ள கார்பன் பூச்சியை விட்டுருங்க. நம்பர் 8, இந்தியாவில அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்கு இல்லையா, இந்த ஒரு தீவுல ஒரு வித்தியாசமான தீவு இருக்குது. இந்த வித்தியாசமான தீவு தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற தீவுகளை விட ரொம்பவும் ஆபத்தானதுன்னு சொல்றாங்க. அதுக்காக இந்த ஒரு தீவுல பாம்புகளோ சிங்கமோ புலியோ கரடியோ இருக்குது, இதனாலதான் ஆபத்தானது அப்படின்னு சொல்றாங்களான்னு நினைச்சுக்காதீங்க. பிகாஸ் இந்த ஒரு தீவுக்கு
தீவுக்குள்ள ஒரு விதமான மனிதர்கள் வாழ்றாங்களாம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, வெளியில இருந்து வரக்கூடிய ஆட்களை இந்த ஒரு தீவுல அனுமதிக்கிறதே கிடையாதான். இதுக்காக அந்த தீவுல வாழக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்கள் எல்லாருமே இந்த ஒரு தீவுக்குள்ள யார் வந்தாலுமே அவங்க மேல ஈட்டி அம்பு இந்த மாதிரி எல்லாத்தையுமே எறிகிறாங்களாம். நம்பர் 1976 அலெக்சாண்டர் கிரகம் பெல் செல்போன கண்டுபிடிச்சாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் கண்டுபிடிச்ச இந்த ஒரு மொபைல் எத்தனை சேல்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. அலெக்சாண்டர் கிரகம் பெல் கண்டுபிடிச்ச இந்த ஒரு மொபைல் போன் பாத்தீங்கன்னா முதல் மாசத்துல வெறும் 6 மொபைல் போன் மட்டும் தான் சேல்ஸ் ஆகியிருக்கு. நம்பர் 10, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகள்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த நாடுகளுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. மெயினா எல்லா நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனைனா அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு சுத்தமான தண்ணியை கொடுக்கணும் அப்படின்றது தான். ஆனா மற்ற நாடுகள் கூட ரஷ்யா நாட்டை கம்பேர் பண்ணும்போது ரஷ்யா நாட்டுக்கு அந்த ஒரு கவலையே கிடையாது. பிகாஸ் இயற்கையாவே ரஷ்யா நாட்டுல பைக்கால் ஏரி ரொம்ப சுத்தமான ஏரியா தான் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நன்னீர்கள்ல 20% நன்னீர் இந்த பைக்கால் ஏரியில தான் இருக்குது. அண்ட் பைக்கால் ஏரி தான் ரொம்பவும் ஆழமான ஏரியாங்க. நம்பர் 11, ஜப்பானாலே வித்தியாசம், அதுலயே அவங்க நடத்தக்கூடிய இந்த ஒரு திருவிழா இருக்குது சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு மோசமானதா இருக்குங்க. ஏன்னா ஜப்பான்ல நடத்தக்கூடிய இந்த ஒன்பஷிரா அப்படின்ற இந்த ஒரு திருவிழா பாத்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடத்துறாங்க. இந்த ஒரு திருவிழா அங்க எப்படி நடக்கும்னா, இப்ப ஒரு பெரிய மரத்தை மலையில வெட்டி கீழே எடுத்துட்டு வருவாங்க, அது மேல மக்கள் எல்லாருமே ஏறி உட்காருவாங்க. முக்கியமா இந்த ஒரு திருவிழா அவங்க எதுக்கு நடத்துறாங்கன்னா, ஜப்பான் மக்கள் ரொம்பவும் தைரியமானவங்களாவும் பயம் இல்லாதவங்களாவும் இருப்பாங்க அப்படின்றத மத்தவங்களுக்கு தெரியறதுக்காகவே இந்த ஒன்பஷிரா திருவிழாவை நடத்துறாங்க. இன்னும் உங்களை ஆச்சரியப்படுத்த வகையில சொல்லணும்னா, இந்த ஒரு திருவிழாவில பல பேருக்கு பல விதமா அடிப்படுமா, இன்னும் ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா இறந்து போறதுக்கான வாய்ப்புமே அதிகமா இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு இந்த ஒரு திருவிழா ஜப்பான்ல நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்பர் 12, இந்த உலகத்துல பல நாடுகளே பென்குயின்ஸ் இருக்குது. இந்த பென்குயின்ஸ் மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய இனங்களை விட நியூசிலாந்துல தான் அதிகமான பென்குயின் இனங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. பிகாஸ் இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 10 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையான பென்குயின் இனங்களோட எலும்புகள் தான் இருக்கிறத ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதை வச்சுதான் சொல்றாங்க நியூசிலாந்துல அதிகமான பென்குயின் இனங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இதை வச்சுதான் சொல்றாங்க. நம்பர் 13, நம்மளோட உடலை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலை பத்தி கேட்கும் போது சுவாரஸ்யமாவும் அமேசிங்காவும் இருக்கும். ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல நம்மளுடைய உடலை பத்தி தெரியாத பல விஷயங்கள் சொல்லிட்டு 2-3 வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். சோ அந்த வீடியோ போய் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடலை பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுல இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ஸ் மட்டும் இப்ப சொல்றேனே, நம்மளுடைய உடல்ல டெய்லியுமே 8 மில்லியன் செல்கள் இறந்து போயிட்டு திரும்பவும் புதுசா பிறகுதாங்க. நம்பர் 14, நீங்க எத்தனையோ வித்தியாசமான ஏரிகளை பாத்திருப்பீங்க, அந்த ஏரிகள்ல இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே இந்த மாதிரியான கலர்ல தானே இருக்கும். ஆனா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய லேக் கில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏரியில பாத்தீங்கன்னா பிங்க் கலரா தான் இருக்குமாங்க. இந்த ஒரு ஏரி மட்டும் இந்த கலர்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எல்லாமே ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி சயின்டிஸ்டே இந்த ஒரு ஏரி இந்த மாதிரியான கலர்ல இருக்கிறதுக்கான ரீசன் தெரியலையாம். நம்பர் 15, அண்டார்டிகால பிளட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. இந்த ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்கும்போது சாதாரணமா இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி மாதிரியே தெரியாது. பிகாஸ் இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே ரத்தம் கொட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு இடம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பாக்குறீங்க பட் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதே எனக்குமே ரெகுலரா வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வரும். சோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென், see you next video. டட்டா, bye bye.